Hey guys, welcome to Priya Satish Kitchen. இன்னைக்கு நம்ம தேங்காய் சாதம் எப்படி பண்ண போறோம்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப குயிக்கா ஃபாஸ்டா நம்ம செஞ்சிடலாம். வாணல்ல எண்ணெய் சூடானதும் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் சாதத்துக்கு நம்ம ரொம்ப நிறைய எண்ணெய் சேர்த்துக்க தேவையில்லை. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம உளுத்த பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் துருகிய இஞ்சி சேர்த்துக்கிறேன். நிறைய பேருக்கு இஞ்சி ஃபிளேவர் பிடிக்கலாம், விட்டுறலாம். பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே ஒரே ஒரு காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு கப் துருகிய தேங்காய் எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேங்காய் வந்து நீங்க ஒரு 5 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விடலாம். நம்ம மார்னிங் வந்து பசங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னா, அது நமக்கு ஆஃப்டர்நூன் வரைக்கும் அது நமக்கு நல்லா தாங்கணும் அப்படின்னா, இந்த தேங்காயை வந்து நம்ம நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நம்ம நல்லா வதக்கி விடணும். அதில் இருக்கிற அந்த நீர் பசன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இது வந்து போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டு, அதுக்கப்புறம் இது கூட நம்ம சாதத்தை போட்டு கிளறினா நல்லா டேஸ்டான ஒரு தேங்காய் சாதம் நமக்கு ரெடி ஆகிடும். தேங்காய் சாதம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது எஸ்பெஷலி ஃபார் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பெரியவங்க வந்து கொஞ்சம் அளவாக எடுத்துக்கலாம். குழந்தைங்க வந்து வாரத்தில் ஒரு நாள் அல்லது நம்ம 2 நாள் குழந்தைங்களுக்கு இதை கொடுக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் தேங்காய் வந்து குழந்தைங்களுக்கு பச்சையவே கொஞ்சம் சாப்பிடவும் நம்ம கொடுக்கலாம். அது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்த் குழந்தைங்களுக்கு. பாருங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் ஒரு கப் ரைஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து அதனோட நான் மிக்ஸ் பண்ணிட்டு எப்படி வந்திருக்குன்றதை உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன். கிளறியாச்சு. கிளறின பிறகு பாருங்க சாதம் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. எங்கள் வீட்டில் நாங்கள் எப்போ தேங்காய் சாதம் செஞ்சாலும் இதில் ஒரு ஸ்பெஷலான ஒன்று நாங்கள் செய்வோம். அது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி அப்பளத்தை பொறிச்சிட்டு இந்த மாதிரி இதில் சேர்த்து நம்ம சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்டாக இருக்கும் இந்த தேங்காய் சாதம். ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இந்த அப்பளத்தோடு இதை மாதிரி அதில் நல்லா நொறுக்கி போட்டு இந்த தேங்காய் சாதத்தை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்றதை நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச்.